தமிழ் தமிட்டாக்கி ஸ்டார்ட் இன்றைக்கி நம்ம திரைப நிகழ்ச்சியில் இயக்குநர் நிகேஷ் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற ரெபல் படத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா தமிழ்நாடும் கேரளாவும் மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்படும் போது தமிழ்நாட்டுக்கு கன்னியாகுமரியும் கேரளாவுக்கு மூணு அரும் போயிடுச்சு அங்கே பெரும்பான்மையாக தமிழர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க தேயிலை தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இந்த தேயிலை தோட்ட தொழிலாளருடைய பசங்களை நல்லா படிக்க வச்சு நம்மளை மாதிரி கஷ்டப்படாமல் பெரிய ஆளாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பா அம்மா விரும்புகிறாங்க அதுக்கேற்ற மாதிரி அங்கே நல்லா படித்த பசங்கள் டவுனில் அவங்களுக்கு கேரளாவில் சீட்டு கிடைக்கிது காலேஜில் அந்த காலேஜில் போய் சேர்ந்து நல்லா படித்து முன்னுக்கு வரணும் அப்படின்ற எண்ணத்தோடு போகும்போது அங்கே போய் பார்த்தா அங்கே ரெண்டு டீம் இருக்குது அந்த ரெண்டு டீமுக்குள்ளே பெரிய அடிதடியாக இருக்குது மூணாவதாக ஒரு தமிழர்களாக இவங்க போகும்போது இந்த ரெண்டு டீமும் சேர்ந்து இவங்களை அமுக்கிறாங்க இவங்கள ரொம்ப ரேங்கிங் பண்ணுறாங்க கடுமையாக இவங்கள தாக்குறாங்க இவங்களுக்கு நிறையா பிரச்சனையை கொடுக்குறாங்க மொழி ரீதியாக இன ரீதியாக நிறையா பிரச்சனையை கொடுக்குறாங்க இதையெல்லாம் தாண்டி என்ன புரட்சி செஞ்சு இதுலேருந்து வந்தார் ஹீரோ தான் இந்த படத்துடைய கதை முதல்ல இந்த படம் கதையாகவே தப்பாக இருக்குது ஊர் விட்டு ஊர் போய் ஒரு ஊரில் படிக்க போன பசங்க அங்கே இருக்கிற காலேஜில் யாரோ ஒரு பத்து பேர் பிரச்சனை பண்ணாங்கிறதுக்காக அந்த காலேஜில் இருக்கிற மொத்த ஸ்டூடெண்ட்ஸே அடித்தா அதை பார்த்துட்டு அங்கே இருக்கிற உள்ளூர் போலீஸு சும்மா இருக்குமா லார்னர் பிரச்சனை வந்துடும் அப்படின்றதுக்கா இவங்க மேலே தானே ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா கூட உள்ளூர் பொதுமக்கள் எப்படி விடுவாங்க நம்ம ஊர் காரனை வந்து அடிச்சிருக்கான்னு வரமாட்டாங்களா யார் மேலே வேணால் தப்பு இருக்கட்டும் அப்படியே பார்த்தாலும் எப்போது தன்னை அடித்தவங்கள ஹீரோ திருப்பி அடிச்சிட்டாரோ அங்கேயே படம் முடிஞ்சு போச்சு இவங்க அப்புறம் படித்தாரா பாஸ் ஆனாரான்றதுலாம் வேறு கதை எப்போ திருப்பி அடிச்சிட்டாரோ அங்கேயே படம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இன்டர்வல்லே படம் முடிஞ்சிருச்சு முடிஞ்ச கதையை செகண்ட் ஆஃப் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறாங்க அது ஒரு ஒன்றரை மணி நேரம் ஓடுது எதுக்கு ஓடுதுன்னே தெரியல இந்த படம் முடிக்கவே அப்படி தான் இருக்குது பல சீன் வந்து ஒரு சீனில் முடிக்க வேண்டிய சீனை நாலு நாலு சீனாக எடுத்து வச்சுருக்குறாங்க குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு பையன் இறந்து போயிடான் அவனை முதல்ல அடிக்கிறதுக்கு ஒரு சீனு அடித்து குட்டு உயிரும் குளம் உயிரும்மா கிடக்கிறது ஒரு சீனு ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு போகிறது ஒரு சீனு கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறது ஒரு சீனு அப்புறமா இவங்க வெளியே நின்று பேசிக்கும் போது அப்போ வந்து ஒரு நர்ஸு சொல்லுது அந்த பையன் இறந்து போயிட்டான்ட்டு அவன் அடி வாங்கும்போதே இறந்து போயிட்டான் இது படம் பார்க்குற நமக்கே தெரியுது அந்த பையனை எப்போ அறிமுகப்படுத்துகிறாங்களோ இவன் ஒரு பள்ளிக்கடாக இவன் இந்த படத்தில் செத்து போயிடுவான் அப்படிங்கிறது நமக்கு தாராளமாக தெரியுது இத்தனை படம் பார்த்துருக்கோம் இல்லையா அதே போல் இந்த படத்தில் இவங்களை வந்து ரேக்கிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு எத்தனை சீன் வைக்கிறது இங்கே மோசமாக ரேக்கிங் நடக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு ரெண்டு சீன் வச்சப்போதா தான் படம் பூராமல் ரேக்கிங் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்புறம் இது ஒரு பீரியட் படம் பீரியட் படம்னு இவங்க சொல்கிறத வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்கொண்டே தவிர படத்தில் அதுக்காக எந்த ஒர்க்கும் பண்ணவே இல்லை வேணால் பல பழைய சீனை வேணால் படத்தில் தூக்கி வச்சுருக்காங்க ஒரு சீன்லாம் பார்த்தா ஒரு பையன் செத்து போயிடுவான் அந்த சாவுக்கு காரணமாக அந்த வில்லனுடைய அப்பா நடுவில் உட்காந்துருப்பார் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஒரு போலீஸ் அதிகாரியும் இந்த பக்கம் கவர்மெண்ட் டாக்டரும் உட்காந்துருப்பாங்க இந்த போலீஸ் அதிகாரி இந்த கேஸை வந்து நேச்சுரல் டெத் அப்படின்னு முடிச்சுருங்க அப்படின்னு அந்த டாக்டர்கிட்ட சொல்கிறாரு டாக்டரும் சரிதான் அப்படியே முடிச்சிடலாம் அப்படிங்கிறாரு ஒன்றா உட்காந்து தனியாக வச்சுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு ஐநூறு படத்தில் வந்த சீனை தூக்கி படத்தில் வச்சு இந்த படத்தில் இவங்களுக்கே தெரியாமல் செஞ்ச ஒரு நல்ல காரியம் என்னென்னா பிரேமலு படத்துக்கு ஹீரோயினை ஏமாற்றி நடிக்க வச்சுட்டுருக்காங்க நடிக்க தான் வச்சுருக்காங்களே தவிர வழக்கம் போல் தமிழ் சினிமா ஹீரோயின் மாதிரி இந்த படத்தில் இந்த ஹீரோயின் எதுக்கு அப்படின்னு கேட்குற மாதிரி தான் நடிக்க வச்சுருக்காங்க ஃபர்ஸ்ட் ஹாப் பூரா வந்து கொஞ்சம் நேரம் லவ் பண்ணுறாங்க செகண்ட் ஹாப்பில் ஹீரோயினை காணாமேன்னு நம்ம கேட்டுருவோம்ன்றதுனால ஹீரோ எலெக்ஷன் நின்னா அந்த அம்மாவும் எழுத்து எலெக்சன் நிற்கிது இது என்ன குறியினே தெரியல இந்த படம் ஸ்டூடெண்ட்ஸ் படமாக இருக்கிறதுனால நிறையா கல்வியை பற்றின அறிவுரை சொல்கிற படமாக இருக்கிறதுனால இது வந்து சமுதிரகண்ணியோட ஏரியா அவர் விஆர்எஸ் வாங்கிட்டு போயிட்டதுனால அந்த இடத்துல வந்து கருணாசன் நடிக்க வச்சுருக்காங்க என்ன கேரளா காரங்க மட்டும் இங்கே வந்து மஞ்சுமல் பாய்ஸ்னு படம் எடுத்து இங்கேயே ஹீட் பண்ணுறது நம்மளும் பண்ணுறோம் தரமான சம்பவமாக பண்ணுறோம் எருரா வண்டியார் விருறா கேரளாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் படத்தை எடுத்து அவங்களும் கேவலைப்பட்டு நம்மளையும் கேவலைப்படுத்திவிட்டு பெரிய பல்பாக வாங்கிட்டு வந்துருக்காங்க